சபை கூடுதல் தான் அவர் தான் எடுத்துக்கொள்ள போறாரு இப்படி போய் அளக்குறாங்க இயேசுவோட வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் ஒரு கிறிஸ்தவனோட முக்கியமான இலக்கு அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்க மாட்டேக்காங்க சபையோட பக்தி விருத்தின்னு என்னன்னா இயேசுவோட வசனத்துக்கு அவருடைய பிள்ளைகளை கீழ்ப்படிய வைக்கிறது தான் பக்தி விருத்தி சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சொல்லிக் கொடுக்க மாட்டேக்காங்க லூக்கா பதினாலு இருபத்தி நாலுல சபை வந்து கடைசி காலல சபை வந்து அப்படியே கைவிடப்படும் இயேசபா சொல்லி அந்த வசனத்தையும் இல்லைன்னு மறுதளிக்கிறாங்க இவங்களை என்னத்தை சொல்றது இவங்களுக்கு சபை கூடுதல்னாலே பாதி வசனம் தான் சொல்லி கொடுப்பாங்க சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாதே அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாதே அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி நா இருபத்தி அஞ்சாவது வசனம் இருபத்தி அஞ்சாவது வசனத்துல இந்த இந்த வசனம் தான் சொல்லுவாங்க சபை கூடுதல் விட்டுதல் வருதலை சிலர் விட்டுக்கிடுது போல நாம் விட்டு விடாமல் இப்படி வசனம் இருக்கேன்னு சொல்லுவாங்க இது பாருங்க இது எங்க ஆரம்பிக்குதுன்னா இருபத்தி நாலு ஆரம்பிக்கு இருபத்தி நாலுல மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து கோலன் வந்துருச்சா ஒருவரை ஒருவர் கவனித்து அதுக்கு பிறதா வருது சபை கூடுதலை விட்டு சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம் நாலாவது சமைத்து சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் அப்ப சபை கூடுதல் எதுக்குங்க ஒருவருக்கு ஒருவர் அன்புக்கும் நற்கிரியக்கும் நாம் ஏவப்படும்படி தான் அதை ஏவுறதுக்கு தான் சபை கொடுத்தல் ஒருவரை ஒருவர் கவனிக்கிறதுக்கு சபை கொடுத்தல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்றதுக்கு தான் சபை கொடுத்தல் இதில் பாஸ்டர் எங்கே இருக்கிறாரு ஞாயிற்றுக்கிழமை ஒரே கூட்டம் போய் வேடிக்கை பார்க்கணும் எங்கே இருக்குது இதுக்கும் இப்போ இருக்கிற சபைக்கும் அந்த கட்டட சபைக்கும் சம்மந்தமே கிடையாது பாதி வசனத்தில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு எப்படி மொத்த இருபத்தி மூணு இருபத்தி மூணுல கடைசி வார்த்தை எடுத்து ஏமாத்துறாங்களோ அதே போல் இருபத்தஞ்சாவது வசனத்தில் இந்த ஃபஸ்ட் சென்டென்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு முன்னையும் பின்னையும் விட்டுட்டு ஏமாத்துறாங்க இந்த பாஸ்டர்கள் அவனும் ஏமாறுதான் ஏமாறுற இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுக்கள் இருக்கத்தான் செய்யும் ஏசப்பா சொல்லியிருக்காரு நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் இருபத்தி மூணுல சொல்லியிருக்கிறாரு அவனுக்கு பிரதுத்தனமாக ஒருவன் எண்ணில் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான் இருபத்தி நாலு என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் அப்போ இயேசுவுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமானது அவருடைய வசனத்தை கை கொள்ளணும் இதை வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டேக்காங்க ஸோ இதை பொய்யா மாற்றி பா சொல்லி கொடுக்காங்க இதில் அவ்வளோ பேருக்கு ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க